ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். மொத்தம் 6 மாதத்துக்கு 600 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மாதத்துக்கு 100 கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி 6 மாதத்துக்கு 600 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த 600 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆகலாம். அது வந்து நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம சரியாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு போதும். ஓகேங்களா? ஸோ இந்த 600 கொஸ்டின்ஸ் தெளிவாக படிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேணும் வேறு எதனா மெட்டீரியல் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த 600 கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு டைம் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதிலேருந்து நிறைய கேள்விகள் வரும். ஓகேங்களா? ஏற்கனவே குரூப் 2க்கும் நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக குரூப் 4லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். இதான் கடைசி ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து எல்லோரும் அட்டன் பண்ணலாம், ஃப்ரீ தான். நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு போடக்கூடிய வீடியோ வந்து உங்களை உடனே ரீச் ஆகும். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுத்துருப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லாஸ்ட் 1 வீக்கில் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் 1 வீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா முக்கியமாக படித்த ஏரியாவை தெளிவாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே சொதப்பிடும். படித்த ஏரியாவை நல்லா தெளிவாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய ஏரியா நான் படிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஏரியாவெலாம் லாஸ்ட் 1-2 டேஸில் ஒரு டைம் மட்டும் ரிவிஷன் அப்படியே ஒரு ரீட் மட்டும் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு சொதப்பிடும். ஓகேங்களா? ஏற்கனவே படித்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு மறந்து போயிடும். அதனால் நீங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய ஏரியாவை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. புதுசாக படிக்கக்கூடிய ஏரியாவை ஒரு ரீட் மட்டும் விட்டுக்கோங்க. ரொம்ப அதை ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டாம். படிச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே படித்து எல்லாமே மறந்து போயிடும் லாஸ்ட் டைமில். அதனால் புதுசாக படிக்கக்கூடிய ஏரியாவைனா ஒரு ரீட் மட்டும் விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதை படிச்சிடாதீங்க. படிச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே தெளிவாக இருக்கக்கூடிய ஏரியாவையும் நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் படித்த ஏரியாவை தெளிவாக படிச்சுக்கோங்க. புதிய ஏரியாவை ஒரு டைம் மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக குரூப் 4ல நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுப்பீங்க. நீங்கள் படித்ததே போதும். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவும் படிக்க வேண்டாம். படித்தது தெளிவாக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. நீங்கள் படித்தது கண்டிப்பாக போதும். எவ்வளோ படித்தாலும் நமக்கு வந்து இந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் இது படிக்கலையே அது படிக்கலையேனா நமக்கு தோணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இன்னும் நம்ம இவ்வளோ படிக்கலாம், அந்த ஏரியா படிக்காம விட்டோம், இந்த ஏரியா படிக்காம விட்டோம், அது மறந்து போச்சு, நம்ம இதிலெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம், இப்போ எது என்னன்னே ஞாபகம் இல்லை, எல்லாமே மறந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகேங்களா? அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு பயம் போகும். ஓகேங்களா? அதாவது கடைசி வரைக்குமே உங்களுக்கு வந்து எல்லாமே மறந்த மாதிரியே இருக்கும். இன்னும் நம்ம நிறைய ஏரியா படிக்காமையே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே தான் இருக்கும். அது வந்து ஸ்டேட் டாப்பருக்குமே அதே ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் படித்தது எல்லாமே போதும். நீங்கள் படித்த டாப்பிக்கே தெளிவாக படிச்சுட்டு போங்க. அதுவே போதும். நம்ம ஈஸியாக 180+ அழகாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் கேட்பாங்க குரூப் 4ங்கிறதுனால. குரூப் 2 அளவுக்கு ஜிகே கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் கேட்பாங்க. தமிழ் எப்படியுமே நம்ம 95+ எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் ஜிகேயில் ஈஸியாக தான் இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஏரியாவை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனல் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, குரூப் 2 எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம், அதேமாதிரி இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டு உங்களுக்காக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.